அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 25/3/2023 சுபக்ருது வருடம் பங்குனி மாதம் 11 தேதி சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. சூரிய உதயம் 6:19 சூரிய லக்னம் மீனம். அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். மேசம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் மிகவும் பரபரப்பாக இருக்கக்கூடிய நாள். ஆனால் உங்களுடைய செயல்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் ஓய்வெடுக்க இயலாத அளவிற்கு வேலை இருக்கும். இதன் காரணமாக நீங்கள் சௌகரியங்களை உணர்வீங்க. குடும்பத்தில் சில குழப்பங்கள் காரணமாக நீங்கள் அனுசரித்து போக வேண்டியது அவசியம். அதிகரிக்கும் செலவினங்களால் கவலைகள் உண்டாகும். தேவையற்ற செலவினங்களை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். ஆரோக்கியம் சற்று கவலை அளிப்பதாக இருக்கும். நீங்கள் களைப்புடன் இருப்பீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். உங்கள் செயல்களில் சிறிது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உற்சாகமாக இருப்பீங்க என்றாலும் திட்டமிடல் அவசியம். இன்றைய வேலைகள் மிகவும் கடினமாக இருக்கும். நீங்கள் பொறுமையை இழக்க நேரிடலாம். உங்கள் திறமை கேள்விக்குறியாக அமையலாம். உங்களின் சுயநலப்போக்கு காரணமாக தம்பதிகளுக்கிடையே உறவு பாதிக்கும். எதிலும் யதார்த்தமாக இருப்பது நல்லது. நிதி நிலைமை சீராக இருக்கு. கூடுதல் செலவினங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கால்வலி மற்றும் தலைவலி போன்ற பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் திட்டமிடலின் காரணமாக அவநம்பிக்கை உணர்வு எழும். இதனால் உங்கள் நம்பிக்கை குறையக்கூடியதாக இருக்கு. பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலம் ஆறுதல் பெறலாம். பணியிடத்தில் சக பணியாளர்களுடன் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பொறுமையுடன் இருந்து கடமையை செய்யுங்கள். உங்கள் எண்ணங்கள் சரியாக பரிமாறிக்கொள்ளாததன் காரணமாக கணவன் மனைவி உறவுல கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பணப்பற்றாக்குறை காணப்படுகிறது. செலவுகளை சமாளிக்க நீங்கள் கடன் வாங்க நேரிடலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். மன அழுத்தத்தின் காரணமாக உடல் பகுதிகளில் உபாயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாள். முற்போக்கான வளர்ச்சி ஏற்படக்கூடிய நாள். முக்கியமான முடிவுகளை எடுக்க நீங்கள் திட்டமிடலாம். இது உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும். பணியில் உங்கள் திறமைகள் வெளிப்படுத்தக்கூடிய நாள். கடினமான பணிகளையும் உங்கள் திறமைகள் மூலம் பளிச்சிடும். இன்று உங்கள் வாழ்க்கை துணையார் மகிழ்ச்சியுடன் காணப்படுவாங்க. உங்கள் நலனின் நல்ல விசேஷத்தில் கலந்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்கு. நிதி நிலைமை சீராக இருக்கு. எதிர்காலத்திற்கு பணம் செலவு செய்யும் வகையில் இன்று நீங்கள் சேமிப்பீங்க. உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் காணப்படுவீங்க. இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். சிம்மம் ராசி நண்பர்களே, ஆன்மீக திருவிழாக்கள் மற்றும் கோவில் திருவிழாக்களில் உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுத்தரும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை இன்று தவிர்க்க வேண்டும். உங்கள் பணியில் நீங்கள் பிரகாசிப்பீங்க. ஓய்வில்லாமல் பணியாற்றுவீங்க. சிறந்த முறையில் பணிகளை செவ்வனே செய்து முடிப்பீங்க. நகைச்சுவை உணர்வுடன் காணப்படுவீங்க. உங்கள் துணையிடத்தில் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீங்க. இன்று நிதி ஆதாயமான நாள். உங்கள் தேவைக்காக கடன் வாங்குவது பயனளிக்கக்கூடியதாக இருக்கு. ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். ஆரோக்கியத்தில் எந்தவித குறைபாடும் இன்று இருக்காது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். கன்னிராசி நண்பர்களே, இன்று உங்களின் வாழ்க்கையின் சாரம் பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய நாள். இறை வழிபாடு ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதன் மூலம் உங்கள் கவலையை நீங்கள் மறக்கலாம். இன்று வேலைகள் அதிகமாக காணப்படும். அதனை சரியான முறையில் முடிக்க பணிகளை நீங்கள் சரியான அட்டவணையிட்டு செயலாற்ற வேண்டும். உங்களின் சுயநலப்போக்கு காரணமாக தம்பதிகளுக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இன்று செலவுகள் காணப்படுகிறது. செலவுகளை சமாளிக்க சிறிய கடன் நீங்கள் வாங்குவீங்க. கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கண் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். அமைதி மற்றும் பொறுமையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும்.
துலாம் ராசி நண்பர்களே, உற்சாகம் குறைந்து காணப்படும். இதன் காரணமாக உங்கள் வளர்ச்சி பாதிக்கப்படும். பணி சுமை காரணமாக பணியின் பொழுது நீங்கள் பொறுமையின்றி காணப்படுவீங்க. இதனால் அதிருப்தி காணப்படுகிறது. உங்களிடம் கசப்பான உணர்வுகள் காணப்படலாம். உங்கள் நடத்தையில் அது வெளிப்படும். வாழ்க்கை துணையாருடன் நட்பான முறையில் அணுக வேண்டியது நல்லது. செலவுகளை கட்டுப்படுத்துவது கடினம். உங்கள் கவலை மீறி நீங்கள் காணப்படக்கூடிய நாள். தலைவலி மற்றும் சளி ஏற்பட வாய்ப்பு இருக்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசி நண்பர்களே, சுறுசுறுப்புடன் காணப்படுவீங்க. உங்களது சிறந்த அணுகுமுறை மூலம் உங்கள் திறமைகளை நீங்கள் நிரூபிப்பீங்க. வெளிப்படையாக பேசுவீங்க. கடினமான பணிகளையும் இன்று நீங்கள் எளிதாக திருப்தி அடைவீங்க. சக பணியாளர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கை துணையுடன் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்தி கொள்வீங்க. ஒருவரை ஒருவர் சரியாக உருவாக்கியது போல உணர்வீங்க. பணப்புழக்கம் அதிகமாக காணப்படும். அதிக நேரம் உழைப்பிற்கான ஊக்கத்தொகை உங்களது பணவரவை அதிகரிக்க செய்யும். உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் காணப்படுவீங்க. இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசி நண்பர்களே, ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதன் மூலம் வெற்றிகரமான பலன்கள் காணப்படும். இதன் மூலம் இன்றைய நாளை சிறப்பானதாக ஆக்கலாம். உங்கள் வாழ்க்கை தரத்தை நீங்கள் உயர்த்துவீங்க. குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பே வேலைகளை முடித்து உங்கள் திறமைகளை நிரூபிப்பீங்க. மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கக்கூடிய நாள். வாழ்க்கை துணையுடன் உண்மையான அணுகுமுறையை கையாளுவீங்க. அவருக்கு உங்கள் நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாள். நிதி நிலைமை இன்று சீராக இருக்கு. பணத்தை நீங்கள் சேமிக்கக்கூடிய நாள். உங்களிடம் காணப்படும் உற்சாகம் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் அமையக்கூடிய நாளாய் இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது. மகரம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் ஏமாற்றங்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கு. எனவே உங்கள் செயல்களை திட்டமிட்டு அதன்படி நீங்கள் செயலாற்றினால் நல்லது. தொழிலை பொறுத்தவரை தன்னம்பிக்கை இழந்து காணப்படும். பணிகளின் மெதுவாக செய்வீங்க. வேலை செய்யும் முறையை முன்கூட்டியே திட்டமிடுவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. நீங்கள் களைப்பாக காணப்படுவீங்க. இது உங்கள் நடத்தையில் வெளிப்படும். இது நல்லுறவை பாதிக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக செலவுகள் காணப்படும். அதற்காக நீங்கள் கடன் வாங்க நேரிடலாம். காய்ச்சல் அல்லது சளி போன்ற உபாதைகளால் நீங்கள் பாதிக்கப்படலாம். குளுமையான உணவுகளை தவிர்க்க வேண்டியது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். யோகா மற்றும் தியானம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் உதவிகரமாகவும் இருக்கக்கூடியதாய் இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது. கும்பம் ராசி நண்பர்களே, எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள். உள்ளதை கொண்டு நீங்கள் வளமோடு வாழ்வீங்க. உங்கள் இனிமையான பேச்சால் பிறரை திருப்தியடைய செய்வீங்க. திறமையுடன் செயலாற்றுவது இன்று சற்று கடினமாக இருக்கும். பணியில் அதிக கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். வாழ்க்கை துணையுடன் உணர்ச்சி பூர்வமாக நடந்து கொள்வீங்க. செலவுகள் அதிகமாக காணப்படுவதன் காரணமாக பணத்தை நிர்வகிப்பதை நீங்கள் கடினமாக உணரலாம். உங்கள் தாயின் உடல்நிலை பற்றி கவலை உங்களிடம் காணப்படும். அதற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏற்படும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கு. மீனம் ராசி நண்பர்களே, இன்று உங்கள் திறமைகளை நன்கு புரிந்து கொள்வீங்க. உங்கள் விருப்பத்திற்கேற்றவாறு உங்கள் லட்சியங்களை அமைத்துக் கொள்வீங்க. சிறந்த முறையில் பணியாற்றுவீங்க. மேலதிகாரிகளின் பாராட்டை நீங்கள் பெறக்கூடிய நாள். இன்று உங்கள் வாழ்க்கை துணையுடன் நல்ல உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீங்க. இதனால் மகிழ்ச்சி உண்டாகும். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை சீராக இருக்கு. உங்களால் கணிசமான தொகையை சேமிக்கக்கூடிய நாளாக இருக்கு. உங்கள் தன்னம்பிக்கை காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. யோகா மற்றும் தியானம் உங்களுக்கு உதவிகரமானதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் மிகவும் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.